ஸோ வணக்கம் மக்கள்ஸ். தம்னையில் பார்த்துருப்பீங்க, வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஒய் ஐ ஹேட் ஜியோ ஃபைபர், அதை பற்றி தான் பேச போகிறேன். ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது மூலயமா கிடச்சிது. ஸோ அதுதான் உங்களுக்கும் சொல்லலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் வந்து நம்மளை போட்டு அப்படியே டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஐக்கான் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துக்கலாம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது காலேஜ் அட்மிஷன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸ்ரீ சண்முகா கன்சல்டன்சியில் வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காலேஜஸ்லேயும் எந்த சீட்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா, மெடிக்கல், அக்ரி, எல்லா சீட்டுமே வந்து அவங்க கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் காலேஜ் அட்மிஷன்ஸ் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. காலேஜ் அட்மிஷன்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு சொல்லிடுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அட்மிஷன்ஸ் இல்லாமல் அப்புறம் வந்து அப்ராடில் ஜாப்ஸும் வந்து அவங்க பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் பிஸ்னஸ் லோன்ஸ், என்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே பிஸ்னஸ் லோன்ஸும் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அது இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், யூஸ்டு கார்ஸும் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயமும் வந்து ஸ்ரீ சண்முகா கன்சல்டன்சியில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏன் நான் ஜியோ ஃபைபர் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஜியோ ஃபைபர் கனெக்ஷனே வந்து எங்கள் வீட்டில் கிடையாது. மொபைல் டேட்டாவும் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன், டாங்கிள் வச்சுருந்தேன், ஜியோ டாங்கிள். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஜியோ டாங்கிளுமே. நல்லா தான் இருந்துச்சு ஸ்பீடு, அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த ஒரு 2 GB தான் நினைக்கிறேன் அதோட பர் டே லிமிட்டு. நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். அதில் வரைக்கும் டாங்கிள் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைபருக்கு வந்து ஸ்விட்ச் ஆகுங்க, டாங்கிள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃபைபருக்கு ஸ்விட்ச் ஆகுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டுருந்தேன் என்னோட லொக்காலிட்டியில் வந்து என்னென்ன நெட்ஒர்க்ஸ் கிடைக்குது, அப்படி கிடைக்கிற நெட்ஒர்க்கில் எது எது வந்து நல்ல பிளான் இருக்குன்னெலாம் பார்த்துட்ருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஜியோ இருந்துச்சு, ஏர்டெல் இருந்துச்சு, ஏசிடி, நிறைய நெட்ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஜியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு விஷயம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 14 ஓடிடியோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தாங்க. இது வந்து வேறு எந்த ஒரு நெட்ஒர்க்குமே கொடுக்கல. ஸோ அந்த ஓடிடியோட நீங்கள் என்ன பார்த்துக்கலாம்னா, செட்டப் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் சேனல்ஸுமே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சன்னெக்ஸ்டோட சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் என்னென்ன பார்த்துக்கலாம்னா, சன் நெட்ஒர்க் எல்லா சேனல்ஸும் பார்த்துக்கலாம். சன் டிவி, கேடிவி, ஆதித்யா, சிரிப்பொலி, இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் மற்ற சேனல்ஸ்க்கு எல்லாமே. ஸோ மெயின் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே, இவங்களுக்கு வீட்டில் கேபிளும் பார்த்துப்பாங்க, நம்மளும் நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஆன்லைனில் வந்து புக்கிங் வந்து போட்டேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் டே வந்து கால் பண்ணி இன்கொயரி பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் சொல்லிருந்தீங்க, ஸோ வந்து பார்க்கலாமா, லொக்கேஷன் பார்க்கலாமா அப்படின்னாங்க. நான் லொக்கேஷன் சொன்னேன், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஃபீஸபிள் இல்லை, உங்கள் ஏரியா வந்து உங்கள் வீடு இருக்க ஏரியா வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபீஸபிள் கிடையாது, பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பட் நான் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸில் போட சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க, கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ எனக்குமே உடனே வந்து ஃபைபர் நெட் தேவைப்பட்டுச்சு ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் தான், யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு இதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ அதனால் நானுமே வந்து உடனே போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். எனக்கு ஜியோ தவிர வேறு எதுவுமே வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக தெரில, இந்த சொன்னேன்ல கேபிள் டிவி சேனல்ஸ். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு மந்த் நமக்கு ஃப்ரீ ட்ரையல் வேறு கொடுக்குறாங்க, போதாதா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, ஸோ தாராளமாக அதே போய்க்கலாம்னு சொல்லிட்டு. வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இல்லையா, கனெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு தான் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒயர் வந்து இழுக்கணும், 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது, ஒயர் இழுத்துட்டு வரணும். பட் அந்த ஒயருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அப்படின்னாங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஃபைபர் நெட் கனெக்ஷன் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 1000 ருபீஸ் வந்து வாங்குவாங்க. ஃபைபர் நெட் கனெக்ஷனோட செட்டாப் பாக்ஸும் வாங்குறீங்கன்னா அடிஷ்னலாக 1500 வாங்குவாங்க. ஸோ நீங்கள் ஃபைபர் நெட்டும் ரவுட்டரும் செட்டாப் பாக்ஸும் வாங்கினீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 2500 ரூபா வந்து வாங்குவாங்க. ஸோ அதில் வந்து 1000 அந்த இன்ஸ்டலேஷன் சார்ஜ் எல்லாம் போயிட்டு 1500 வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டு, ஓகேவா? ஸோ எனக்கும் அந்த 2500 ரூபா ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ஒயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறனால அதுக்கு ஒரு 500 ருபீஸ் கேட்டாங்க, அதுவுமே பே பண்ணிட்டேன். 3000 ருபீஸ் பே பண்ணி வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து ஃப்ரீ ட்ரையல், எதுவுமே நம்ம பே பண்ண வேணாம், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இடையில ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு, நான் ரைஸ் பண்ணேன், இஷ்யூ ரைஸ் பண்ணேன், உடனே வந்துட்டாங்க. ஒரு அவங்களோட இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா
24 hours பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ரைஸ் பண்ண நெக்ஸ்ட் டே 24 hours வந்து இஷ்யூ பார்த்துட்டு ரெசால்வ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 4 months யூஸ் பண்ண எந்த பிரச்சனையுமே வரல, ரொம்ப நல்லாவே போயிட்டுருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இங்கே இபியிலேருந்து வந்து ஏதோ மரத்தை வெட்டியிருப்பாங்க போல், அந்த லைனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒயரும் வந்து கழுண்டு விழுந்துச்சு. ஏதோ அங்கே ஏதோ இதாகிடுச்சு, ஒயரிங் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்து இங்கே நெட்டு கிடைக்கல. ஸோ நான் கூப்பிட்டு என்ன பண்ணுறேன்னா, இஷ்யூ ரைஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு ஹெல்ப்லைன் இருக்குது, கூப்பிட்டு இஷ்யூ ரைஸ் பண்ணுறேன். அவங்க இஷ்யூ எடுத்துட்டாங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி 24 hours வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. நானும் ஓகே, நெக்ஸ்ட் டே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். திரும்பி கால் பண்ணி கேட்டேன், 24 hours ஆகிடுச்சு, இன்னுமே எனக்கு யாருமே வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்குறேன். அவங்க வந்து வருவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து வந்தாங்க. ஸோ வந்து செக் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன இஷ்யூ ரைஸ் பண்ணேன்னா, எனக்கு ஒயரிங் இஷ்யூன்னு தெரில. ஸோ நான் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ மாதிரி, எனக்கு நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஒயரிங் இஷ்யூன்னு எனக்கு தெரியலை. மேபி ஒயரிங் இஷ்யூவாக இருக்கலாம்னு நினச்சேன், பட் ஒயரிங் இஷ்யூன்னு எனக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரியாதனால நான் வந்து அப்படி ரைஸ் பண்ணல, நெட்டு கனெக்ட் ஆகலன்னு தான் நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க வந்து பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இது மேபி ஒயரிங் இஷ்யூவாக இருக்க சான்சஸ் இருக்குது, ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து மரம் வெட்டியிருக்காங்க. ஸோ ஒயரிங் இஷ்யூவாக இருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அவங்க போய் பார்த்தாங்க, ஒயர்ஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் ஒயரிங் இஷ்யூ நாங்கள் பார்க்க மாட்டோம், வேறு டீம் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் இன்னொரு 24 hours அவங்க எப்படி நார்மலாக பார்த்தோன்னா, ஒரு பர்சன் வந்து இஷ்யூ ரிசால்வ் பண்ணலைன்னா போயிட்டாங்கன்னா மறுபடியும் 24 hours அந்த மாதிரி தான் டைம் லைன். ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் நெக்ஸ்ட் டே 24 hours வரைக்கும் வெயிட் பண்ணேன். எனக்கு எந்த இதுவுமே நடக்கலை. நான் டைரெக்டாக கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி ஹெல்ப்லைனில் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு 2 days ஆச்சு, எனக்கு இன்னுமே 48 hours மேலே ஆயிடுச்சு, இஷ்யூ ரெசால்வே பண்ணல, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது, ஒயரிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நான் அங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, நான் ஆல்ரெடி ரைஸ் பண்ணியிருக்க டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது இன்சிடெண்ட் வந்து ரைஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டோட ஏஜ் பார்த்திங்கன்னா 0, அன்னைக்கு அப்போ ரைஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. நான் பழைய இஷ்யூலேயே நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன்னா அதோட ஏஜ் வந்து 2 days ஆகிருக்கும். ஸோ நான் வந்து இன்னுமே பேசியிருந்திருக்கலாம். ஸோ 2 நாளாக எனக்கு இஷ்யூ ரெசால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்திருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து அந்த இஷ்யூவே க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புது இஷ்யூவாக ஒயரிங் இஷ்யூன்னு சொல்லி போட்டு விட்ருச்சு. கால் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுக்காக வந்து நம்ம திரும்பியும் கால் பண்ணி அந்த ஹெல்ப்லைனில் அவங்க யார் நமக்கு ரைஸ் பண்ணாங்க அவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது, ஏன்னா நிறையா பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யார் பேசினாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. சரி போய் தொலையுது, சரி இந்த இஷ்யூ இருக்குல்ல, நம்ம இதை வச்சுட்டே நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 நாள் இஷ்யூக்கே அவங்க ஒன்றும் பண்ணல. ஸோ இது இப்போ தான் 0, ஏஜ் 0 இந்த இஷ்யூக்கு. ஸோ மறுபடியும் ஒரு 24 hours வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மறுபடியும் நான் கூப்பிட்டு வந்து கேட்குறேன், என்னங்க ஆச்சு, நான் இந்த விஷயம்லாம் சொல்ல, 2 நாள் இஷ்யூ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, புது இஷ்யூ போன அதெல்லாம் நான் பேசவே இல்லை. ஸோ அந்த புது இஷ்யூக்காக மட்டும்தான் நான் பேசினேன். 1 day ஏஜ் ஆகிடுச்சு, இது ரெசால்வே பண்ணல, என்ன ஸ்டேட்டஸ்னு சொல்லி கேட்டதுக்கு, வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் இன்னொரு 24 hours வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பண்ணித்தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியான கடுப்பு, என்னடா எத்தனை நாள் தான்டா வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து இது போட்டிருப்பாங்கள்ல, கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒருத்தவங்க வந்திருப்பாங்கள்ல, அவங்க காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சு, அவர் கூப்பிட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் வேறு ஒரு நெட்ஒர்க்குக்கு மாறிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி பரவாயில்ல, இந்த ஏரியா லோக்கல் ஏரியாவோட ஜியோவோட டீம் லீட் நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் அவர் கூப்பிட்டு என்ன இஷ்யூன்னு சொல்லி நான் கன்வே பண்ணிவிட்டு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா, நான் ஆஃப்லைனில் வேணால் நான் பார்க்குறேன் அப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக டிஎல் நம்பர், லோக்கல் டிஎல் நம்பரை வந்து கண்டுபிடிச்சி அவர் கூப்பிட்டு பேசுகிறேன், இந்த மாதிரிங்க இந்த இஷ்யூ அப்படின்னு சொன்னோன்னா, எந்த லொக்கேஷன் கேட்டார், நான் எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொன்னேன். ஸோ இந்த வீடு தாங்க, இங்கே இருக்க லொக்கேஷன் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது ஃபீஸபிள் இல்லாத ஏரியாவே அப்படின்னு சொன்னார். இல்லைங்க எனக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு கனெக்ஷனும் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையே சான்ஸே இல்லையே அப்படின்னா, இல்லைங்க ரெண்டு வீடு தள்ளி கனெக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே இஷ்யூ சொன்னோன்னா, ஒயரிங் இஷ்யூ என்ன இஷ்யூன்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி ஒயரிங் இஷ்யூங்க அப்படின்னு, ஒயரிங் இஷ்யூ நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்ட்டார். ஃபீஸபிள் இல்லாத ஏரியாவுக்கு ஒயரிங் இஷ்யூ பண்ண மாட்டோம், டெக்னிக்கல் இஷ்யூ தான், டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்ட்டார். எனக்கு சரியான காண்டு, நான் இதெல்லாம் வந்து கனெக்ஷன் எடுக்கும்போது சொல்லியிருக்கணும்ல, ஃபீஸபிள் இல்லாத ஏரியா கனெக்ஷன் பண்ணித்தரோம், கனெக்ஷன் வந்து எடுத்து கொடுக்குறோம், பட் இந்த மாதிரி ஒயரிங் இஷ்யூலாம் ஆனால் திரும்பி பண்ணித்தர மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நான் எனக்கு சொல்லவே இல்லை, கன்வே பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கனெக்ஷன் எடுத்துருக்கவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஃபீஸபிள் இல்லாத ஏரியாவுக்கு ஒயரிங் இஷ்யூ பண்ணவே மாட்டோம், அது சொல்யூஷனே கிடையாது, வேணால் நான் லோக்கல் இன்ஜினியர் நம்பர் தரேன், அவர்கிட்ட வேணால் கூப்பிட்டு கேளுங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பர் ஷேர் பண்ணார். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்குறேன், லோக்கல் இன்ஜினியருக்கு கூப்பிட்டு கேட்குறேன். அவர் எடுத்தோன்னே வந்து அதே மாதிரி லொக்கேஷன் கேட்டார், லொக்கேஷன் சொன்னேன் இந்த லொக்கேஷன், அவரும் சொல்லிட்டார் ஃபீஸபிள் இல்லாத ஏரியா அப்படின்ட்டார்.
அவர் இவராச்சு இது சொன்னார், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு, சொல்யூஷன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ பேசினார். அவர் டைரெக்டாகவே இல்லைங்க பண்ண முடியாது, ஒயரிங் இஷ்யூ சுத்தமாக பண்ண முடியாது அப்படின்றது. என்னங்க சொல்யூஷனு எனக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களே, எனக்கு முதல்லே சொல்லியிருக்கணும்ல, கனெக்ஷன் எடுக்கும்போதே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஃபீஸபிள் இல்லாத ஏரியாவுக்கு ஒயரிங் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னா, சரி என்னதாங்க சொல்யூஷனா, நீங்கள் நெட்ஒர்க் மாறிட்டு போய்க்கோங்க, அதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அந்த லோக்கல் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் ரெகுலராக அந்த ஹெல்ப்லைனில் செக் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் டே மறுபடியும் கூப்பிட்டு செக் பண்ணேன், இந்த மாதிரி ரெண்டு நாள் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இன்ஜினியர் சைட்லேயே வந்து சைட் விசிட் கூட பண்ணவே இல்லை, என்னது இது, என்ன ஸ்டேட்டஸ் இது, எப்போ தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் குடிச்சு கத்தி விட்டேன். அப்போ தான் இருங்க நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இன்ஜினியர் விசிட் பண்ணியிருக்காருங்க, விசிட் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷன் வந்து வர முடியாது, அது கொஞ்சம் கோவிட் இருக்கனால உங்கள் லொக்கேஷன் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு இங்கே சைட்டுக்கு வரவே இல்லைங்களே, சைட்டுக்கு வந்திருந்தால் ஒன்று எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கணும் வர முடியுமா என்னன்னு கேட்டிருக்கணும், அதுவும் எனக்கு காலும் பண்ணல. ஸோ எனக்கு வரவே இல்லை, இன்ஜினியர் சைட்டுக்கே வரலையே, எப்படி அவர் க்ளோஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க அவர் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லைங்க எனக்கு வர கிடையாது, எனக்கு எப்போ தான் இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் கத்துனதுக்கு, இல்லை இல்லைங்க இன்றைக்கி பண்ணிடுவாங்க, இன்றைக்கி நைட் 8 மணிக்கு வந்து பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஏங்க இது ஒயரிங் இஷ்யூ, நைட் 8 மணிக்கு வந்தால் என்ன வெளிச்சம் இருக்கும், ஈவினிங் வர சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க சரிங்க ஓகே, அதை நான் வந்து அந்த இன்சிடென்ட்டில் மென்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கால் வந்துச்சு, கால் பண்ணி அந்த லோக்கல் இன்ஜினியர் அவர் தான் பேசியிருந்தார். கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் சைட்டுக்கே வரல, வந்து வந்தாரா என்னன்னு தெரில, பட் எனக்கு கால் பண்ணல, ஸோ வரலன்னா நான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் கால் பண்ணும்போது என்ன சொல்லுவாருன்னா, நம்ம தான் ஆல்ரெடி பேசிட்டோம்ல, இந்த இன்சிடென்ட் வேணால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டார். அது எப்படிங்க, நீங்கள் சைட்டுக்கே வந்து விசிட் பண்ணாமல் எப்படி இன்சிடென்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க, சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள், விசிட் பண்ணிட்டு ஒயரிங் இஷ்யூ எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு பாருங்கள், பண்ண முடியாதுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இல்லைங்க ஃபீஸபிலிட்டி இல்லாத ஏரியாவுக்கு ஒயரிங் இஷ்யூ பண்ண முடியாது, இன்சிடென்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னாரு. இன்சிடென்ட்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து சைட்டுக்கு நீங்கள் பண்ண முடியாதுனாலும் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள், சைட்டுக்கே நீங்கள் வந்து விசிட் பண்ணாமல் எப்படி இன்சிடென்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க, வந்து விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வேணால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, சரி ஓகேங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 7 மணி ஆகிடுச்சு, வரேன்னு சொல்லலை. ஸோ 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு இது பார்த்துட்ருக்கேன், கனெக்ஷன் இஷ்யூ தான் ஏதோ பார்த்துட்ருக்கேன், நான் வந்து நான் நாளைக்கு வரட்டுமா அப்படின்னாரு. எங்க ஆல்ரெடியே நான் ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கேன், 2 நாள் மேலாச்சு இந்த இன்சிடென்ட்டு, ஸோ எனக்கு வந்து பாருங்க பார்த்து கொடுங்க அப்படின்றேன். சரி ஓகேங்க இது முடிச்சுட்டு வந்து பார்க்குறேனாரு. வர்றதுக்கு 8 மணி ஆகிடுச்சு, 8 மணிக்கு என்ன வெளிச்சம் இருக்கும், ஒன்றுமே இல்லை, வந்து பார்த்துட்டு வெளிச்சம் இல்லைங்க நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னாரு. சரி ஓகே நாளைக்கு வாங்க காலையிலே வந்து ஃபஸ்ட்டு இதே வந்து நம்மளுக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. காலையிலேயே வந்து வந்துட்டாங்க, ஒரு 9:00 வந்து வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணாங்க, ஒயரிங் அந்த ரிலேட்டட் எல்லாமே பார்த்துட்டு, ஒயரிங் இஷ்யூ தான் இருக்குது, இது வந்து பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபீஸபிள் இல்லாத ஏரியா, எங்களுக்குமே வந்து ஃபீஸபிள் இல்லாத ஏரியாவில் ஒயரிங் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது சொன்ன விஷயம் எல்லாமே ஓகே தான், ஃபீஸபிள் இல்லாத ஏரியா, ஒயரிங் இஷ்யூ பண்ண முடியாது, கரெக்டு தான். நான் இன்சிடென்ட் ரைஸ் பண்ண உடனே சொல்லியிருந்தால் நான் அடுத்து என்னென்னு நான் பார்த்துருப்பேன். எனக்கு வந்து ஒரு வாரமாக அலைய விட்டு 5 நாளாக அலைய விட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது வந்து என்ன மாதிரி ஒரு விஷயம்னே தெரில. கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் மதிக்கணும், அவங்க தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து கஸ்டமரை வந்து ஒன்றுமே மதிக்கிறதே கிடையாது. ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, ஒரு இன்சிடென்ட் ரைஸ் பண்ணால் அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் அன்றைக்கி நைட்டே வந்து சரி க்ளோஸ் பண்ணிடுங்க, இன்சிடென்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நாங்கள் சைட்டு கூட விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் வந்து பார்த்துட்டு தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றனால தான் வந்து பார்க்கவே செஞ்சுருக்காங்க. இதை வந்து உடனே பண்ணிருந்துருக்கலாம், ஒரு நாளில் பண்ண முடியலனா 2 நாளில் பண்ணியிருந்துருக்கலாம், 5 நாள் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப வர்ஸ்ட்டு. இதே மாதிரி ஃபீஸபிள் இல்லாத ஏரியானா பண்ணாதீங்க, நீங்கள் கனெக்ஷனே கொடுக்காதீங்க, கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபீஸபிள் இல்லாத ஏரியாவில் ஒயரிங் இஷ்யூ வந்தால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. ஒயரிங் இஷ்யூ வரதான் செய்யும் ஓகேங்களா, ஏன்னா மரம் வெட்டுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஒயரிங் இஷ்யூன்றதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவில் பார்க்க மாட்டிங்கன்னா அந்த மாதிரி கனெக்ஷனை எதுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ ஜியோவிலேருந்து யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி உங்கள் நாலேஜுக்கு வந்து கொண்டு வரேன். அப்புறம் வேறு யாராவது ஃபீஸபிள் இல்லாத ஏரியாவில் கனெக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒயரிங் இஷ்யூ எப்போ வேணால் வரலாம், அப்படி வந்துச்சுன்னா அடுத்த நெட்ஒர்க் மாறுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு வேஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 நாள் நான் போராடிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ 5 டேஸ் வந்து நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபீஸ் ஒர்க் வந்து மொபைல் டேட்டாவில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.